வணக்கம் மக்களே, மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வந்து ஒரு அற்புதமான, ரொம்ப ஒரு அதிசயத்தக்க சிவன் கோவிலை வந்து உங்களுக்கு காட்ட போறேன். இது வந்து ஆற்காடு டு வேலூர் போற வழியில நந்தி கிராமம் அப்படின்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குங்க. ரொம்பவும் பழமையான கோவில். இங்கே ஒரு பாதாள லிங்கம் இருக்கு, ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. எல்லாத்துக்கும் மேலே சிவபெருமானுடைய திருவடி இங்கே வந்து ஸ்ரீ சக்கரம் மாதிரியான அமைப்பில் வச்சுருக்காங்க. உண்மையிலே இதை நாங்கள் எதிர்பார்க்கல, ரொம்ப அற்புதமான ஒரு கோவிலாக இருக்குது. வாங்க கோவிலுக்குள்ளே போவோம். இதுதான் வந்து வெளியில் இருக்கிற கோவிலுடைய கோபுரமும் அதனுடைய வெளி தோற்றமும் இப்போ நாம் பார்க்குறோம். இதை சுற்றி இருக்கிற இடம், இது மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. இது வந்து அப்படியே வேலூர் ஹை ரோடு போயிட்டுருக்கு. நம்ம ரோட்டில் போகும்போதே வந்து இந்த கோவிலை பார்க்கலாம், அப்படி ஒரு அமைப்பு. இப்போ நாம் உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த பிரகாரத்தை நாம் சுற்றி பார்க்குறோம். அப்படியே நேராக வந்து பார்க்கும்போது மண்டபம் தெரியுது. இந்த பக்கம் வந்து தலவிருட்சம் இருக்குங்க. தலவிருட்சத்து வந்து மிகப்பெரிய, ரொம்ப பழமையாக இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து அது ரொம்ப பழமையான ஒரு காட்சியை தான் நமக்கு கொடுக்குது. அப்படியே நேராக பார்க்கும்போது அந்த மண்டபம், அதுதான் வந்து கருவறை இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மண்டபம். இந்த மண்டபத்துள்ள தான் சிவபெருமான் இருக்காங்க. அப்படியே வந்து சுற்றி பார்க்குறோம். பார்க்கும்போது அப்படியே வரும்பொழுது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி, அது பக்கத்திலேயே வந்து தட்சிணாமூர்த்தி, ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்தி. இந்த பக்கம் வந்து ஒரு சித்தர் சமாதியான ஒரு விநாயகர் சன்னிதானம் இருக்குது. அப்படியே வந்து நம்ம பிரகாரத்தை வந்து சுற்றி பார்க்குறோம். ரொம்ப பழமையாக இருக்குங்க. உள்ளே நல்ல ஒரு வைப்ரேஷன், அதிர்வலைகள், அந்த இடமே ஒரு மாதிரி நல்ல ஒரு இது நமக்கு கொடுக்குதுங்க. அப்படியே இந்த பக்கம் வந்த உடனே இங்கே வந்து மகாவிஷ்ணு வந்து காட்சி கொடுக்குறாரு. அப்படியே அந்த மூலையில் வந்து ஒரு கல் ஒன்று இருக்குது. அந்த கல்லை பற்றின ஒரு வரலாறு வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, அதை பிறகு பார்ப்போம். இந்த பக்கம் வந்து முருகர் வந்து வள்ளி தேவயானையோட காட்சி தராருங்க. இந்த கோவிலே வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இங்கே அப்படியே ஒரு மனசே ரொம்ப ஒரு லேசான மாதிரி ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கிது. இங்கே வந்து பார்க்கும்போது முருகர் இருக்கார். இவர் வந்து பிரம்மா. இந்த பக்கம் வந்து சண்டிகேஸ்வரர் காட்சி தராரு. சண்டிகேஸ்வரருடைய அந்த திருவுருவம் இங்கே இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து துர்காதேவி அருள் பாலிக்கிறாங்க. எப்போவுமே சிவபெருமானை சுற்றி இவர்களெல்லாம் இருக்கிறது வந்து இங்கே பாருங்கள், இதுதான் பாதாள லிங்கம் நான் சொன்னேன் இல்லைங்களா. இது உள்ளதான் வந்து ஒரு அருமையான ஒரு அனுபவம். உண்மையிலேயே ரொம்ப ஒரு அதை விவரிக்கவே முடியாது நல்ல ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இது உள்ளதான் இறங்கி நம்ம போனோம். உள்ளே வந்து இருட்டாக இருந்ததுனால நாங்கள் வந்து மொபைல் ஃபோனில் டார்ச் எடுத்துகிட்டு தான் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். இந்த உள்ளே வந்து பார்த்தது நான் பிறகு காமிக்கிறேன். வாங்க முதல்ல இதை சுற்று வட்டத்தை நம்ம முடிச்சுடுவோம். இது வந்து அம்பாள் சன்னதியுடைய கோபுரம். இது அப்படியே இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா பள்ளிகொண்டேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. அதோடைய கோபுரம், அந்த சன்னிதானத்துடைய கோபுரத்தை தான் நாம் வந்து இப்போ பார்க்குறோம். இப்போ இந்த பக்கம் இடது பக்கம் பார்த்தோம்னா அங்கே வந்து சப்த கன்னியர்கள் அங்கே இருந்து அருள் பாலிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் பக்கத்துலேயே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குங்க. அந்த மண்டபத்துக்குள்ள வாராகி அம்மன் ரொம்ப அழகாக நல்ல ஒரு முகம் வந்து கருணை மிக்க அந்த முகத்தோடு நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. அவங்கள சுற்றிலும் அவங்களுடைய தோழிமார்கள் எல்லாம் இருக்காங்க. நல்லா அது தனியாக இருக்குங்க அந்த மண்டபம் மட்டும். இங்கே இன்னொரு ஒரு செய்தி என்னென்னா, இந்த கோவிலில் வந்து நவகிரகங்களே கிடையாது. நவகிரகங்கள் இல்லாத ஒரு கோவிலாக தான் இந்த கோவில் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்து நாகாத்தம்மன் வந்து குடிகொண்டிருக்காங்க. புத்து இருக்குது, அது மேலே வந்து நாக வடிவத்தில் அழகாக ஒரு சிலாரூபம் இருக்குது. அம்மனுடைய சிரசை வச்சு வழிபட்டுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு நல்ல ஒரு இதுவாக எனக்கு ஒரு மாதிரி இருந்தது.
அப்படியே அது பக்கத்திலேயே வந்துட்டு தல விருட்சத்தின் கீழே வந்து ராகு கேது நாகங்கள் அப்படின்னு நிறைய சிலைகள் வச்சு வழிபட்டுட்ருக்காங்க. இங்கேயும் நல்ல விநாயகர் நடுநாயகமாக உட்காந்துட்டு அருள் பாலிக்கிறாருங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த சைடில் நால்வர்கள் இருக்காங்க. இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு சிவலிங்கம், அதாவது புத்துக்கு நேராக பின்பக்கத்தில் சிவலிங்கம் இருக்கார். ஆனால் அது ஒரு சித்தருடைய சமாதின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நிறைய சித்தர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கோவிலில் இருக்கவங்க சொன்னாங்க. அதனால தான் போல் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனோட இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. இப்போது சிவபெருமானை நம்ம தரிசிக்கலாம். உள்ளே போகலாங்களா? மண்டபத்துக்குள்ளே போனால் அவருடைய கருவறை வரும். இங்கே வந்து ராஜராஜேஸ்வரி என்கின்ற காமேஸ்வரி அம்மன் இருக்காங்க. பக்கத்தில் வந்து மங்களாம்பிகை உடனுறை பள்ளிக்கொண்டேஸ்வரர் அருமையாக காட்சி தராரு. அவருக்கு பக்கத்துலேயே வந்து அம்பாள் காட்சி தராங்க. காமாட்சி என்கின்ற ஏலவார் குழலி, எவ்வளோ ஒரு அழகான பெயர் பாருங்கள். தமிழ் பெயர், அருமையான பெயர், ஏலவார் குழலி. இப்போ நம்ம மூலவரை தரிசிக்கிற அந்த நேரம் வந்துடுச்சிங்க. எவ்வளோ அருமையாக இருக்கார் பாருங்கள். அற்புதமான ஒரு காட்சி. நந்தீஸ்வரர், இந்த ஒரு அழகான ஒரு ஊரில் அற்புதமான ஒரு கோவிலில் உட்கார்ந்து எல்லாருக்கும் அருள் பாலிச்சிட்ருக்கிற சிவபெருமானை வணங்கி நாமும் வந்து வாழ்வில் நல்ல மேனான நிலையை அடையணும். பக்கத்துலேயே நால்வர் இருக்கிறாங்க. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இங்கேருந்து சிவபெருமானை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே வந்து கோவில் வந்து ரொம்பவும் ஒரு அருமையான ஒரு காட்சி தலமாக இருக்குதுங்க. இங்கேருந்து நம்ம வெளியே வரும்பொழுது தான் ஒரு அற்புதமான காட்சியை நாம் இப்போது பார்க்க போகிறோம். ஆமாங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிவபெருமானுடைய திருவடிகள் இங்கே காணப்படுகிறது. ஸ்ரீ சக்கரம் போன்ற அமைப்புடைய அந்த இடத்துல அவருடைய திருப்பாதத்தை வைத்து வழிபட்டு வராங்க. அது உள்ளே வந்து மண்டபத்துக்குள்ளே வந்து சுயம்புவாக வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் வழிபடணும் அப்படின்றதுக்காக அது வந்து வெளியில் பாதத்தை வைத்து அதற்கு ஒரு அழகான ஒரு பீடமும் அமைச்சு எல்லாரும் வந்து வழிபடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. சிவபெருமானுடைய திருவடியை வந்து இங்கே தான் இருக்குதுன்றது தான் எங்களுக்கு தெரியும். வேறு எங்கேயாவது இருக்குதா அப்படின்றதும் எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க நம்ம கமெண்டில் சொல்லுங்கள், இது மாதிரி இறைவனுடைய திருவடி, சிவபெருமானுடைய திருவடி எந்த திருக்கோவிலில் இருக்குதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து பாதாள லிங்கத்தை பார்க்க போகிறோங்க. அது உள்ளே வந்து இப்படி தான் இறங்கி போனோம். உள்ளுக்குள்ளே இறங்க இறங்க ஒரு சிலிர்ப்பான ஒரு உணர்வு நாங்கள் உணர்ந்தோம். இப்போ நாங்கள் கீழே இறங்கி சிவபெருமானை வந்து பார்க்க போகிறோம். அவர் வந்து தண்ணியில் இருக்காருங்க, ஜலகண்டேஸ்வரராக இருக்கார். சின்ன அழகாக குழந்தை மாதிரி உட்கார்ந்துட்டுருக்காரு. அந்த காட்சியை பார்த்த உடனே எங்களுக்கு அங்கேருந்து வர்றதுக்கே மனசு வரல. ஏதோ ஒரு வேறு ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி அந்த குட்டி இடத்துல, அந்த இருட்டான அந்த இடத்துல, அந்த தண்ணிக்கு நடுவில் அந்த குளிர்ச்சியான அந்த உணர்ச்சியை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு சிவபெருமானிட்ட உட்காந்துட்டு இருந்தோம். வெளியே வர்றதுக்கே மனசு இல்லை. அது குழந்தை மாதிரி இருக்குது பாருங்கள் உட்காந்துருக்கிறது. அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டோம். மனசு வராமல் தான் வந்தோம். வந்த உடனே இங்கே கொடி மரம் வந்து கருங்கல்லால் அமைக்கப்பட்டிருக்குதுங்க. அது ஒரு சிறப்பு. நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து அது வந்து ஒரு உலோகத்தால் செஞ்சுருப்பாங்க. இங்கே வந்து கருங்கல்லால் அமைஞ்சிருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. கோவிலில் இருக்கிற அந்த அம்மா வந்து கோவிலை பற்றி சொல்கிறாங்க, கேட்போம் வாங்க. பூஞ்சோலை நகர் நந்தி கிராமமா? இது நந்தி ஆலை கிராமம். பஸ்ஸில் வந்தோன்னா பூஞ்சோலை நகர் இங்கே நிறுத்துறாங்க. பைபாஸ் இங்கே பஸ் ஸ்டாண்ட் நிறுத்துறது இல்லை, வேலூர் போற வழியா? ஆற்காடுல இருந்து வேலூர் போற வழியில நந்தி ஆலை கிராமம். கிராமத்துல நந்தீஸ்வரன் கோவில், 13,000 வருடங்கள் பழமையான கோவில். மீனவருடைய குலதெய்வமா? பவானி அம்மன். அது எப்படி அங்க வந்ததுங்க?
இந்த மீனவர்களுக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லையாங்க. அங்க இருந்தது அந்த எல்லைகளை இவங்க அப்படியே சேர்த்து காம்பவுண்ட் கட்டி விட்டு. ஓ, மீனவருடைய கல்லு அது, சுவாமி குலதெய்வம் மாதிரி. ஆ, அதை நான் எடுத்துட்டேன், அப்பவே எடுத்துட்டேன். அவங்க இடத்துக்கு சுத்தி காம்பவுண்ட் எடுத்திருந்தாலும் அது வெளியே போனோம், அது எப்படி என்னத்துக்கு செய்யணும்னு உள்ளவே வச்சு செய்யும். இப்போ மீனவர்களையும் இங்கே வந்து வணங்குறாங்க. அவங்க குலதெய்வம் வச்சு இப்போ இதெல்லாம் எடுத்து காவலாம் கொடுக்க மாட்டாங்க, வெறும் பொங்கல் வச்சு இதெல்லாம் செய்யணும். இந்த சிவலிங்கத்துக்கு கீழே வந்து சித்தர் இருக்காருங்களா? இருக்கிறாங்கன்னு சொல்லி கட்டியிருக்காங்க. அப்படிங்களா? ஓ சரி. அங்க ஒரு சித்தர், அதோ தம்பு புள்ளியார் பக்கத்துல இருக்கதாவது ஒரு சித்தர். இங்க ஒரு சித்தர், இங்க ஒரு சித்தர், குளத்தாண்ட ஒரு. எங்கெங்கு காணிடும் சக்தியடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கோவில் முழுசுமே எங்கே பார்த்தாலும் சித்தர்கள் வந்து சிவலிங்கத்தின் வடிவத்தில் அப்படியே மறைஞ்சி நமக்கு வந்து மறைபொருளாக காட்சி தராங்க. இங்கேயும் ஒரு சித்தர் வந்து சமாதி ஆகியிருக்காருங்க. என்ன மக்களே, இன்றைக்கி நாங்கள் வந்து இப்படி ஒரு அருமையான ரொம்பவும் பழமை வாய்ந்த சிவன் கோவிலை வந்து பார்த்துருக்குறோம். அது வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக, நல்ல வாய்ப்பாக இறைவன் தான் கொடுத்துருக்காரு. இங்கே வந்து இருக்கிற அந்த ரெண்டு அதிசயங்களையும் நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்திடுங்க. சிவபெருமானின் ஆசி அருளும் எல்லோருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.